ஹாலில் ஒரு டிவி பெரும்பாலும் இருக்கு, அதில் ஒரு காதல் பாட்டு ரொமான்டிக் சாங் ஓடிக்கிட்டு இருக்கப்ப உங்க ரியாக்ஷன் என்ன? அவ்வளோ சார், நாங்க பாத்துட்டு இருப்போம் சார். பசங்களா இஷ்டப்பட்டு அவங்களுக்கே பிடிக்காத மாத்தனா மாத்தலாம். நாங்க குடும்பத்தோட பாக்குறோம், என் பசங்க எழுந்திச்சு போயிருவாங்க சார். இப்படி இல்லனா குழந்தைய வந்துட்டு எதாவது வெளியில போய் இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அந்த டைம்ல ஓகே நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் நெய் எடுத்துட்டு வா. சார், அந்த காலத்துல லவ் வந்து அவர் அப்பா கிட்ட நம்ம சொல்லும் போதே அவங்க வந்து வில்லன் மாதிரி பாப்பாங்க. எப்படி சார் நீங்க வாங்க, லவ் வந்து வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் எல்லாம் காட்டாம சரி சொல்லிட்டேல நான் பேசி பாக்குறேன் அந்த அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வராங்க. வாய்ப்பில்லை ராஜா, உங்க வீட்டு பையனோ உங்க வீட்டு பொண்ணோ அவரோட காதல நேரா வந்து உங்ககிட்ட சொன்னா என்ன நடக்கும்? உங்க பையன் அல்லது உங்க பொண்ணு காதல உங்ககிட்ட சொன்னா உங்க ரியாக்ஷன்? எங்க வீட்டுல எங்க அப்பா கிட்ட சொன்னேன், சொன்ன உடனே அவரு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி, பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி, பொம்பளை சோக்கு யாரு பொண்ணு என்ன யாதுன்னு கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணையும் பார்த்து போய் பேசி சேம் கம்யூனிட்டியா அப்படிங்கறதுக்காக அவங்க சர்டிபிகேட் வரைக்கும் வாங்கி வெரிஃபை பண்ணி சொல்றாரு. உங்க பொண்ணும் காதலிக்கிறேன்னு சொன்னா என்னென்ன விஷயத்தை நீங்க அடுத்து விசாரிக்க ஆரம்பிங்க? பெரியார் வந்தாலும் முடியாதுடா, எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு? அதே மாதிரி குடும்பத்து அவங்களோட வீடு வாசல் பாப்போம், போய் அங்க தங்க போகும்போது இவனுக்கு வேண்டிய தேவையான வசதிகள் இருக்கு. மாமனார் வீடு கொஞ்சம் சௌகரியமான வீடான்னு பாப்பீங்க. யார் சாமிவன் லூசு பாய, ஒரு அடிமையை விற்று இன்னொரு அடிமையை வாங்குறாரு அப்படின்னா எப்படி புரியல எனக்கு? அதாவது ஒரு 25 வருஷமா ஒரு அடிமையை வளர்த்துருக்காரு. இவருடைய ஆசைகளை எல்லாம் திணித்து உண்ண உடை அடிமை இல்லையே இருப்பிடம் எல்லாம் கொடுத்து உங்க கனவுகளே அவங்க மேல நீங்க திணிக்காதீங்க. அவங்களுக்கு தனி கனவுகள் உண்டு, சுதந்திரங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. வாழ்க்கை கனவுதான் சார். உங்க கனவுகள் இருந்தா உங்கள் வாழ்க்கையை நீங்க வாழுங்க சார். எங்க கனவுகளோட நாங்க வாழறோம் சார். எங்க வாழ்க்கையே அப்படி சொல்லி தங்க. என்னடா எங்க உங்க பையன் நல்லா படிச்சிருக்கலாம், என் பொண்ணு படிக்கல, ஏத்துக்குவீங்களா? என் பையன் யார விரும்பினாலும் ஏத்துப்பேன், என் பையன் யார விரும்பினாலும் ஏத்துப்பேன். நான் ஏத்துக்க மாட்டேன் சார். சாவு சாவும்ல, எனக்குன்னு ஒரு கற்பனை, எனக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கு. அந்த கனவை வந்து என் குழந்தைக்கு ஊட்டி வளர்ப்பா சார். பூமர் பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள். உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கு, உங்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க மாதிரி உங்க பையனுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல. நோ 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 மச்சா, இங்க வந்து பாரு. ஆமா, ஆய் போடாம ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். இரு தண்ணி மட்டும் தலை ஊத்திட்டு போறேன். ஏ மச்சா, தண்ணி மட்டும். மூன்று சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. திரு மனுஷ்ய புத்திரன் அவர்கள், மணிகண்டன் அவர்கள் ஒருவர், இயக்குனர் மற்றும் நடிகர் திரு கரு பழனியப்பன் அவர்கள். மகா பிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? கணவனுக்கு மனைவியா பயந்து இருந்து வாழ்ற தாய்க்கு பிறந்த மகளுக்கு காதலிக்க எப்படி துணிச்சல் வந்து கேக்குறான்? தெரியாது, இந்த விளையாட்டு எல்லாம் என்ன வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. சிரிக்கிறான் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒத்துக்கல, தலன் வந்து நிக்க முடியலங்கிறீங்க. இப்ப இது ஒரு சைடு, இன்னொரு சைடு ஒண்ணு இருக்கு. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. எதிர்காலத்தை வேற ஒரு ஜாதியில கல்யாணம் பண்ண காரணத்துக்காகவே அந்த பொண்ணுக்கு எதிர்காலத்துக்கு கூட அந்த பொண்ணோட சர்டிபிகேட் நீங்க எரிச்சிருக்கீங்க. இவருக்கு இதான் வேலை. எல்லாருக்கும் காதல் என்ன வர்ற மாதிரி எல்லாருக்கும் வந்துடணுங்கிற அவசியம் இல்ல. இயல்பாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தானே. புரியல, நீங்க மட்டும் சரியானவங்க, மத்த பொம்பளை பிள்ளை எல்லாம் மோசங்கிற மாதிரி இருக்கு. நாங்க வளர்த்த வளர்ப்பு அப்படின்னா உங்க வளர்ப்பு சரியில்லையா? நிறைய போறான்டா. நீங்க ரெண்டு தப்பு பண்ணிட்டீங்க. ஒண்ணு, முதல்ல சொன்னீங்க அவளுக்கு தண்டனையா நாங்க அவளுடைய சர்டிபிகேட் எரிச்சோம் பெருமையா சொன்னீங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்கணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா எதை சொல்ல வரீங்க? ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஸ்டேட்டஸ்னா
ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல பையன் வேலையில இருக்கானா, நல்ல குண நல்ல சம்பாத்தியம் சொத்து பத்து இருக்கான்னு பாப்பீங்க? ஆமா, பையனாவட்டும் பொண்ணாவட்டும் என்னுடைய சொத்து சார். பட்டா இருக்கிறவங்க தான் சார் சொத்தை விற்கிறது உரிமை உண்டு, எவனுக்கு உரிமை இல்ல சார். இதை விட மோசமா யாராலுமே சொல்ல முடியாது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பொண்ணு மேல ஒரு பையனுக்கோ ஒரு பையன் மேல ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஒரு பைத்தியம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. கருப்பழியப்பன் ரெண்டு தரப்பு டிஸ்கஷன் எங்க கேட்டு இருப்பீங்க. மனுஷன் மொத்தத்தையும் வந்து அடக்கி ஜூஸ் ஆக்கி மனுஷ புத்திரன் சொல்லியிருக்காரு. முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லாமே கை கட்டுற தூரத்துல இருக்கதான் சாப்பிடணும், நிலத்துக்கு கீழே தோண்டி சாப்பிடக்கூடாது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அது கொம்பு இருக்க மிருகம் சாப்பிட வேண்டியது. கிழங்க சாப்பிட்டா நமக்கு ஏன் வாயு வருதுன்னா அது பன்னிக்குட்டி சாப்பிடறதுக்கு இருக்கு. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நேச்சுரல் சாய்ஸ் உணவு, அதை கல்ச்சுரல் சாய்ஸ் ஆக்கணும். என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்றோம். எப்படி எப்படின்னா, அந்த கிழங்கு எடுத்து கொஞ்சம் அவிச்சிரு, லேசா தேங்காய் பூ தூவு, அதுல கொஞ்சம் சீதியும் இருக்கட்டும், இருந்தா நல்லது அப்படின்னு. என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. நீங்க பேசும்போது நான் பேசுறேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்குது, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, அந்த ரைட் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? எத்தனை வயசுல இருந்து? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 18 வயசுல ஒரு பையனும் பொண்ணும் அவங்க விரும்பினா கல்யாணம் பண்ணி ஒப்புக்கொள்றீங்களா? அரசாங்கம் சொல்றதெல்லாம் நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? அப்ப 21 வயசு வச்சுக்கலாமா? இல்ல இல்ல, நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். சரி சரி, நான் சொல்ல போறேன். மனுஷன் சொல்ல கேளுங்க. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. பெண் விரும்புறா அனுச்சிரும் சொல்றேன், நான் காதலுக்கு எதிர்ப்பானவன் இல்லன்னு சொல்லி இவங்க சொல்ற மாதிரி நீங்க சமாதானப்படுத்த முடியாது. காரணம், நிஜமாவே நான் காதலிச்சவன். அப்ப நாங்க என்ன யாரு? கல்யாணம் பண்ண சண்டை வருமான சண்டை வரும், லட்சிய தம்பதி அறுப்பமான இருக்க மாட்டோம், சண்டை கண்டிப்பா வரும். வரணுமா? வரும், வராது. ஆனா அந்த சண்டைய நம்மளே சமரசம் பண்ணி கத்துக்கணும். காரணம், சக்சஸ்ஃபுல் மேரேஜ் என்பது எதுனா காம்ப்ரமைஸோட இருக்கதான் சக்சஸ்ஃபுல் மேரேஜ். இன்னைக்கு ஒரு ஷோல நான் ஒரு நியாயமே இல்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் அழுதேன்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு எனக்கு சார்பா இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் இடியட்ஸோட ஒரு சொசைட்டி இது வந்துட்டு. இது சென்டிமெண்டல் இடியட் இல்ல. நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க, அவங்கள போராடுங்கன்னு சொல்றேன். அதை மீறி அவளை வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னா தப்பு, நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.